ஒரு பெண்ணை ஒரு ஆண் எவ்வளவு ரசனையோட பார்ப்பானோ அந்த மாதிரி சென்னை இவர் பார்த்துருக்காரு. இந்த 6 மாசத்துல அநேகமா என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர்கள் வந்து 5 மாசம் ஆயிருக்காங்க. அதுதான் உலக மக்கள் தொகை கணக்கெடுப்புல கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த 6 மாசத்துல நடந்த ஒரே நல்ல காரியம், நிறைய பேர் 5 மாசமா ஆயிருக்காங்க, 4 மாசமா இருக்காங்க, அந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையில என்ன பிரச்சனைனா, இப்ப எல்லாரும் கொரோனாக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்றாங்க, டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்டே பண்ணாம திருப்பி அனுப்பிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் உங்களுக்கு சரியா போச்சா இல்லன்னு பாக்குறதே கிடையாது. ஒரு 10 நாள் 12 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சரியா போச்சு, வீட்டுக்கு போயிடலான்றாங்க. மரியாதைக்குரிய திரு ராம்சர் அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ரசனைக்குரிய ரவிவர்மன் அவர்களுக்கும், நம் அனைவரின் காதலுக்குரிய விஜய் சேதுபதி அவர்களுக்கும், ராம் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும் வாழ்த்து வந்திருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை மற்ற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மிஸ்டர் நாகேஷ் வந்து ஒரு படத்தில் ஒரு ஜோசியக்கார்ட்ட போய், இல்லை ஒருத்தர் வந்து நாகேஷ்கிட்ட வந்து ஜோசியம் கேட்பார். அவர் கையை பார்த்துட்டு சொல்லுவார், ஒரு 5 வருஷம் உனக்கு நாய்ப்பட்ட பாடு அப்படின்னு. அவன் கேட்பான், அதுக்கப்புறம் அப்படின்னா அதுவே உனக்கு பழகி போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த லாக்டவுன் வந்து நமக்கு சுத்தமாக பழகி போயிடுச்சு. முதல்ல 1 மாதம் போது பயங்கர டென்ஷனாக இருந்தது, அப்புறம் இப்போ 6 மாதம்னதுக்கப்புறம் நம்ம அதுவே பழகி போயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் அநேகமாக என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர்கள் வந்து 5 மாதம் ஆயிருக்காங்க. அதுதான் உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த 6 மாதத்தில் நடந்த ஒரே நல்ல காரியம், நிறைய பேர் 5 மாதமாக இருக்காங்க, 4 மாதமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதில் ரொம்ப உபயோகமாக இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். முதல்ல சென்னை எப்படி முதல்ல இதுலேருந்து ரிலீஸ் ஆகும், யாரெல்லாம் ரிலீஸ் ஆவாங்க, யார் ரிலீஸ் ஆகும்போது என்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு ரிலீஸை பற்றியே நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். சில பேர் மட்டும் சிரிக்கிறாங்க, புரிஞ்சு. சரி சரி சரி, ஓகே. ஸோ அப்படின்னா அதில் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல் ராம், அது இனிஷியல் நான் பார்க்கல, அந்த எல்ல ரொம்ப லவ்வபிள் ராம்னு சொல்லலாம். அவருடைய புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, பத்திரிகை ஊடகம்லாம் இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா அந்த செய்தியை 4 பேரை கூட கேட்காம உடனடியாக பதிவு பண்ணிடலாம். அதுவே ஒரு துக்க செய்தியாக இருந்ததுன்னா தயவு செய்து அவசரப்படாமல் நம்ம சேனலில் தான் அது முதல்ல வரணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு செய்தி ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் அப்படிப்பட்ட செய்தி சீக்கிரமாக வரணும்னு அவசியம் இல்லை, 1 நாள் கழித்து வந்தால் கூட தப்பே கிடையாது. அது கொஞ்சம் ஆறாமல யோசித்து அந்த செய்திகளை வெளியிடணுங்கிறது என்னோடய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லாரும் கொரோனாக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஒரு 10 நாள் கழித்து டெஸ்ட்டே பண்ணாமல் திருப்பி அனுப்பிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் உங்களுக்கு சரியாக போச்சா இல்லைன்னு பார்க்குறதே கிடையாது. ஒரு 10 நாள் 12 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சரியாக போச்சு, வீட்டுக்கு போயிடலான்றாங்க. ஸோ அது கொஞ்சம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முறையாக டெஸ்ட் எடுத்து அவங்கள திருப்பி அனுப்பினா தான் இது பரவாமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு விடாத நடுவில் இதை ஒரு பொதுநலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ராம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவரோட ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு விஷயம், ஒரு பெண்ணை ஒரு ஆண் எவ்வளோ ரசனையோடு பார்ப்பானோ அந்த மாதிரி சென்னை இவர் பார்த்துருக்காரு. எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்த்துருக்காரு. அது ராம் சார் சொன்ன மாதிரி அவர் லைட்டுக்காக வெயிட் பண்ணுவார், எதையுமே லைட்டாக எடுத்துக்க மாட்டார். அது டீ காஃபியாக இருந்தால் கூட லைட்டாக எடுத்துக்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு ரசனையான ஒரு மனுஷன். எனக்கு இந்த ரசனையானவர்கள்லாம் கண்டா ரொம்ப பிடிச்சி போயிடும், ஒரு காதல் வந்துடும், அது ஆணாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் நான். அந்த மாதிரி சமீபத்தில் வந்து ரொம்ப லவ்வபிள் ராம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன். நானும் ஒரு சென்னை வாசி, ஆனால் சென்னையை சரியாக வாசிக்காத ஒரு வாசி நான், அவ்வளோ சுற்றி பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருக்கும்னு பார்க்கறது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எனக்கு இந்த மதராசப்பட்டினம்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, சென்னையை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். ரொம்ப முறையாக அதை சரியான நேரத்தில் வெளியிட்டிருக்க ராம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றி.